SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal on mega sutrula munpadivukku 8008 800 800. 40 நாட்களுக்கு முன்பாகவே புயல் குறித்து வானிலை எச்சரிக்கை விடுத்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சென்னையின் தற்போதைய நிலைமைக்கு திமுக அரசு தான் முழு பொறுப்பு எனவும் குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே.ராஜு தேர்தலில் ஒரு சீட்டுக்காக திமுகவின் ஊதுகுழலாக கமல்ஹாசன் மாறிவிட்டார் என விமர்சித்துள்ளார். அரசாங்கத்துடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய செயலற்ற தன்மைதான், அவங்களாலதான் இந்த இழப்பு. மக்களுடைய அஜாக்கிரதையால அல்ல. இவங்க முன்னெச்சரிக்கை கொடுத்து எல்லாரும் வெளியே வந்துடுங்க, மழை இது மாதிரி வரப்போகுது, இது பாதிப்பு இருக்கும் இந்தந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி முதலே முகாம்களுக்கு கூட்டி போயிருந்து முகாம் வச்சிருந்து இவங்களை பாதுகாப்பாக கொண்டு வைத்திருந்து அதில் வராமல் இருந்திருந்து சொன்னால் அவங்களுடைய கவனக்குறைவுன்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய கவனக்குறைவு. இவரெல்லாம் ஒரு உலக நாயகன் போற்றப்படுற ஒரு சிறந்த நடிகர் இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஊதுகுழலாக மக்களுடைய எரிச்சலுக்கு ஆளாக இருக்கிறார். இவருடைய படத்தை இனிமேல் எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற மக்கள் கூட பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எதிர்ப்புக்கணும்.